அது ஒன்றும் பேச முடியாது. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி ஏன் தேவை? நீங்க ஒரு பொது மனிதனா சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இதனால தேவை என்ன அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நானே அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிறேன், என் பிள்ளைகளோட போய் சேர்ந்துக்கிறேன், சொல்லுங்க இதனால தேவை என்ன? அண்ணே நம்ம மொழிக்காக நிக்கும்னே, நம்ம உரிமைக்காக நிக்கும்னே, நம்ம ஏது அது ஓட்டுக்காக நிக்கிறவன், நாட்டுக்காக நிக்கிறவனுக்கு அந்த வேலை இல்லையே, அது எதுக்கு போய் பேசணும்? கொடியே புளிய கூடாதுன்னு இருக்கேன். புளியே நிக்கும் போது கொடி எதுக்கு? புளி கொடி புளி நானே முன்னாடி இன்னும் கொடுத்துருக்கேன், அப்புறம் எதுக்கு கொடி? தம்பி நான் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு உதவுறேன். இந்த இதுலருந்து தம்பி விளம்பரம், எங்க அம்மாவுக்கு சோறு போடுறது, எங்க அப்பானுக்கு அரிசி பருப்பு கொடுக்கறதெல்லாம் விளம்பரமா தம்பி? உங்களை மாதிரி எதையாவது சொல்லிட்டு இருக்கிறது. மோடி அரிசி பருப்பு கொடுக்கூடாது தம்பி. தமிழ்நாடு அரசு கேட்குதுல 5000 கோடி, அதை ஒதுக்கி கொடுக்கணும். பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படுதா? சரி, உடனே கொடுக்கணும். இதே பீகார், உத்தரப்பிரதேசம், அல்லது குஜராத்து, அல்ல மத்திய பிரதேசம்னா இப்படி மெத்தனமா இருப்பீங்களா? எங்களை நீங்க வச்சிருக்கிறதே எங்க வாக்குக்காகவும் எங்க வரிக்காகவும் என் நிலத்தின் வளத்துக்காகவும் தான், வேற எதுக்கு வச்சிருக்கீங்க? நாங்க ஒரு உயிரா? எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கா? எங்களுக்குன்னு உரிமை இருக்கா? இதை பத்தி அது உங்களுக்கு கவலை இருக்கா? அதை பத்தி இந்தியாவை கொடுத்தே நாங்க பிச்சைக்கார நாடா இருக்கோம். வளர் நாடு பட்டியல இருந்து தூக்கிட்டான். 10 ஆண்டுகள் கொடுத்து நீங்க எங்களை என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது பொது விவாதம். யாரு, நீங்க வர்றீங்களா இல்ல வேற யாராவது கூட்டி வரீங்களா? அவர் வேணாம், என் தம்பியோட பெரிய மிகப்பெரிய மேதைகளை கூட்டி வாங்க. பாரதிய ஜனதா, பாரதிய ஜனதா நாட் ஒன்லி பாரதிய ஜனதா காங்கிரஸ், ரெண்டு கட்சி. இந்த கட்சிகள் என் நிலத்துக்கு எதுக்குன்னு எதுக்குன்னு சொல்லு. எனக்கு காவிரி நதிநீருக்கு நிப்பிய, கச்சத்துக்கு மீட்புக்கு நிப்பிய, இல்ல முல்லை பெரியார் சாணை நீர் உரிமைக்கு நிப்பிய, எதுக்காவது நிப்பிய சொல்லுங்க. எதுக்கு? என் மொழி சாகுது. நான் செத்த போது நின்னியா? 850 மீனவனை சுட்டுக் கொள்ளும் போது உங்க நிலைப்பாடெல்லாம் என்னவா இருந்தது? உங்க வாயால இந்திய மீனவனாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க தம்பி. நாடும் ஏடும் ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் மீனவன், தமிழ் மீனவன் தான் எழுதியிருக்க. அந்த திமிர் எனக்கு ஒரு ஆமாடா, நான் தமிழன்டா, தமிழ் மீனவன்டா, நான் எங்க இந்தியன்? இந்தியன்னே என்ன ஏற்கல, அப்புறம் எதுக்கு நீ வர? கர்நாடகாவில் காவிரி நதிநீர் இருக்கும்போது அடிச்சு விரட்டி என்னை அனுப்பும்போது நீ ஏன் துணை ராணுவ படையை நிறுத்தி அந்த அணையை, அது வட இந்தியாவில் என்ன பண்ற அப்படி கேட்கும்போது டக்குன்னு ராணுவத்தை அனுப்பி அணையை ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு பாதுகாப்பா அவனுக்கு உரிய நீரை பிரிச்சு கொடுக்குற, அப்படியே எனக்கு செய்யல? தம்பி, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வலிமையும் தொடச்சு தூக்கி வீசுவனை ஒழிய இந்த பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் இங்க பேசிட்டு அலையாத தம்பி. அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் பிஜேபி காங்கிரஸ் வந்து எங்களுக்கு செய்யணுங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்தியா இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொடுத்து 20 மாநிலத்துக்கு மேல நீ ஆண்டு என்ன பண்ணிட்ட? ஊ நீ 5.5 மாநிலத்துல ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் கல்வி வந்துருச்சா? வேலை வாய்ப்பு வந்துருச்சா? வறுமை ஒழிஞ்சிருச்சா? உத்தரப்பிரதேசத்துல ஒரு மருத்துவ கட்டமைப்பு ஒரு தடவை பேசுவோமா? அதிகமா கற்பப்பைய வாடகைக்கு விட்டு பிழைக்கிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத் பேசுமா? ரஜினிகாந்த் போல பொதுமக்களுக்கு வந்து ஒண்ணுமே செய்யல. தம்பி, அவங்க 1000 திரையரங்குக்கு மேல யார்ட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீதியில் அதை கொடுத்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன கொடுத்துட போறாங்களா உடனே? இந்த 6000 ரூபாயில அதை வேணா சேர்த்து வேணா கொடுக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். மழை வெள்ள பாதிப்பு பாராளுமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் தேர்தலை விட்டுருங்க. தேர்தல் ஓட்டு அதெல்லாம் இல்லை. ஓட்டுக்காக நிக்கிறவன் தான் அதெல்லாம் யோசிப்பான். காசு கொடுக்கறது நாட்டுக்காக நிற்கும் போது, மக்களுக்காக நிற்கும் போது சேவையை தான் பார்க்கணும். அதெல்லாம் அது அப்புறம் அது யாருக்கு விரும்புறாங்களோ அது உங்களுக்கு எது தேர்தலை தீர்மானிக்கணும்னு தெரியல. பெண்களுக்கு 1000 கொடுத்தது, கல்லூரி போற நம்ம தங்கச்சிகளுக்கு 1000 கொடுத்தது, இப்ப 6000 கொடுக்கறதுனா இதுதான் ஓட்டு கொடுக்கற காசு தான். மலை கள்ள நிலவரங்களை போயிட்டு ஆய்வு செய்யும் போது பத்திரிகையாளர்கள்லாம் வந்து மிரட்டுறாங்க. கட்சிக்காரங்களும் வந்து பத்திரிகையாளர்களை வந்து நேரடியா மிரட்டல் கொடுக்கறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதான் நீங்க ஒரு நேர்மையாளன் வந்து தம்பி
அமைதியா இருப்பா, நீ என்ன வேணாலும் பாத்துக்க செய்யுங்க. நான் தூய்மையா இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. மடியில கணமில்ல வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல நீங்க உங்களுக்கு நீங்க தவறு செய்யறதுனாலதான் அதுல மூடி மறைக்க எந்த முதன்மை ஊடகங்களும் வந்து இப்ப இருக்கிற உண்மையை பேசல, விவாதிக்கல, கலநல விட்டு பேச விட மாட்டாங்க. இப்ப நான் வந்து மூணு நாலு நாள் களத்துல இருக்கிற தினம் வந்து மக்களை பாக்குறேன்ல, யாராவது போடுறாங்களா பத்தியில உங்களை மாதிரி ஒரு வந்து இது நீங்க ரெட் பிக்ஸ் இந்த தொலைக்காட்சி போடுது பிளீஸ் தமிழ்ல மற்ற யார் போட்டாங்க காட்ட மாட்டாங்க, காட்ட விட மாட்டாங்க, அடுத்த நொடி போயிடும். ஏன் நீங்க அவரை ப்ரொமோட் பண்றீங்க, அவர் மேல ஃபோக்கஸ் பண்றீங்க, கேட்கறதுக்கு பதில் சொன்னா பதில் தான் சொல்ல மாட்டாங்க.